சுட்டெரிக்கும் வெயிலால் துவண்டு போயுள்ள தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் திடீரென பெய்த கனமழை வெப்பத்தை சற்றே தணித்தது மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே கடும் வெயில் வாட்டி வந்தது. பின்னர் மாலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் இரவு லேசான சாரலுடன் துவங்கி பின்னர் கனமழை கொட்டியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுமார் ஒரு மணி நேரம் இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் அந்த பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல் ஓமலூரில் பயங்கர சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் சாலையில் இருந்த விளம்பர பேனர்கள் கிழிந்து கீழே விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் அந்த பகுதியில் இருந்த 30க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் சாய்ந்தன. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் அந்த பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. ரெட்டியார்பட்டி, ஊத்துமலை, அடைக்கலப்பட்டணம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ந்தனர். Headlines, special top stories, இன்றியமையாத breaking news, digital exclusives, பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR stories. நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை DTH சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் DTH ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவியில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.